வணக்கம். அருள்மிகு ஸ்ரீ முனீஸ்வரர் ஸ்ரீ விசாலாட்சி அம்பிகா சமேத காசி விஸ்வநாதர் திருக்கோவில், கம்போங் ஸ்ரீலாலாங் குலுவாங் ஜொஹோர் என்கின்ற முகவரியில் அமைந்துள்ள திருக்கோவில். வணக்கம். மே மாதம் 4ஆம் தேதி 2021 இன்றைக்கு நாம் சிவனருள் குறித்து சிந்திக்க இருப்பது பெரிய புராணத்திற்கு அடிப்படையாக இருந்த அடியார் பக்தி. பெரிய புராணம் உங்களுக்கு தெரியும், அடியவருடைய நாயன்மார்களுடைய 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை சொல்லுவது பெரிய புராணம். அதனை சேக்கிழார் எழுதினார். அதற்கு முன்பாக நம்பியாண்டார் நம்பிகள் என்பவர் திருத்தொண்டர் திருவந்தாதி எழுதினார். அதற்கு முன்பாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகை எழுதினார். இதுதான் அந்த மூணு அடிப்படையில், இது ஒரு அடிக்கல், அதற்கு மேலே அது ஒரு கட்டணம், அதுக்கு மேலே அது ஒரு கோபுரம், அப்படி அமைப்பில் வந்தது தான் பெரிய புராணம். இன்றைக்கி நம்ம வந்து இந்த திருத்தொண்ட தொகை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்படி எழுதினார், எந்த அடிப்படையில் வந்துச்சுன்னு பார்க்க இருக்கிறோம். சுந்தரர் தெரியும், அழகானவர், இறைவனை தோழனாக வரித்து கொண்டவர். இறைவன் இவர் செய்கிற எல்லாத்துக்கும் உடந்தையாகவே இருப்பார். வாழ்க்கையில் ஒவ்வொரு பதிகமும் இறைவனும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் என்னென்ன செய்தார்கள், ஏழிசையாய் இசைப்பயனாய் என்னுடைய தோழனுமாய் என்று சுந்தரர் சொல்லுவார். ஏழிசையாக இறைவன் என்னோடு இருக்கிறான், இசை தருகிற பயனாகவும் இருக்கிறான், என்னுடைய தோழனுமாக இருக்கிறான், யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி, நான் என்னென்ன சேட்டைகள் பண்ணுறோனோ அந்த சேட்டைக்கெல்லாம் உடனாக இருக்கிறான் சிவபெருமான் அவர் சொல்வார். இப்படி திருவாரூரில் அவர் வாழ்ந்து வருகிற தருணத்தில் ஒரு நாள் வழக்கம் போல் திருவாரூர் தியாகேசரை வணங்குவதற்காக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கோயிலுக்குள்ளே போய்கிட்டு இருக்கார். அங்கே விரண்மீண்ட நாயனார் என்று புகழும் பேரும் மிக்க ஒரு நாயனார் இருக்கிறார். 63 நாயன்மார்களில் இவர் ஒருத்தர், விரண்மீண்டார் என்பவர். விரன் மீண்டார்னா என்ன, ரொம்ப கோபக்காரன் அர்த்தம், ரொம்ப கோபமாக இருப்பார். விரல் என்றால் வீரம்னு அர்த்தம். அவருக்கு என்னென்னா, கடவுளை விட அடியவர் பெரியவர் என்கிற ஒரு கருத்து உண்டு. மாலரே நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணனத்தோளுமே என்று சைவ சித்தாந்தம் சிவஞான போதம் சொல்லுகிறது. அதாவது இறைவனை மட்டும் இல்லை, சிவனைப் போல உடம்பெல்லாம் திருநீர் பூசிக்கொண்டு யார் பக்தி பழமாக கனிந்திருக்கிறார்களோ அவர்களையும் சிவனாக, கோயிலையும் சிவனாக பார்த்து வழிபடுவது. அந்த விரன் மீண்டார் அன்றைக்கு திருவாரூருக்கு வந்திருக்கிறார். கோயிலுக்குள்ளே நுழைகிற இடத்துல ஒரு அருமையான அது ஒரு காட்சி, தேவாசிரிய மண்டபம் என்று இருக்கிறது. அந்த தேவாசிரிய மண்டபத்தில் இவர் விரன் மீண்டார் அடியவர்களோடு இருக்கிறார். அவருக்கு என்ன கருத்துன்னா, கோயிலை யார் வழிபட போனாலும் முதல்ல இங்கே இருக்கக்கூடிய அடியவர்களை பார்த்து வணக்கம் சொல்லிட்டு தான் உள்ள சாமிக்கே வணக்கம் சொல்லணும். சுந்தரர் அது ஒரு கருத்தில் அவர் சிவனை சிந்தித்தவாறே நேராக போகிறார். இங்கே தேவாசிரிய மண்டலத்தில் கூடியிருக்கக்கூடிய அடியார்களை பார்க்காம போயிடுறார், வணக்கம் சொல்லாமல் போகிறார். உடனே இவர் துடித்து போகிறார் விரன் வேண்டார். அடியவர்களை மதிக்காத சுந்தரர் ஒரு அடியவரா? எங்களை பார்த்து வணக்கம் சொல்லாமல் சிவனை பார்த்து, புற்றிடம் கொண்ட ஈசனை பார்த்து வணக்கம் சொல்வதற்கு செல்கிறாரே, இவர் என்ன பெரிய அடியவரா? முதலில் அடியவருக்கு வணக்கம் சொல்லணும், நாங்கள்லாம் சிவகணங்கள், எங்களுக்கு இல்லாமல் ஏன் போகிறாருன்னு இவர் கொதிக்கிறார். சுந்தரர் புறகு என்று புறந்தள்ளி வைக்கிறார், ஒதுக்கி வைக்கிறார். என்னடா எப்படி கத்துறாருன்னு இவர் சுந்தரர் யோசிக்க, சிவன் கனவில் வந்து அந்த 2ஆம் பிரகாரத்தில் நான் இருக்கேன், அங்கே வந்து என்னை தரிசிச்சுட்டு போ, கர்ப்பகிரகத்துக்கு வராத விரன் மிண்டார் கோவிப்பார்ன்னு சொல்லி அங்கே தரிசனம் கொடுக்க, அதையும் கேள்விப்பட்டு விரன் மிண்டார் கோபத்தில் குதிக்கிறார். கடவுளும் புறகு சுந்தரனும் புறகு என்று புறந்தள்ளி வைக்கிறார். இதற்காக சுந்தரர் வருத்தப்படுகிறார். ஒரு விரன் மிண்டார் என்கிற அடியவர், அவரை பார்த்து நாம் வணக்கம் சொல்லாமல் வந்தது தவறு, வேறொரு சிந்தனையில் போயிட்டோம், அதனால் வணக்கம் சொல்லாமல் வந்தது தவறு, அதற்காக அவர் கோபத்திற்கு ஆளாகிவிட்டோம், அதை சரி கட்டுவது எப்படி என்று சொல்லி திருத்தொண்ட தொகை என்று சொல்லக்கூடிய ஒரு பதிகத்தை பாடுகிறார். அதுதான் அடிப்படை. தில்லைவாள் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று ஆரம்பிக்கிற அந்த பாட்டு திருத்தொண்ட தொகை, அதுதான் விதை. அதிலிருந்து தான் பெரிய புராணமே உருவாச்சு. அப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த அடியவர்களை மதிக்காமல் செல்கிறார் என்று விரண்மீண்டார் கோபப்பட, அந்த கோபத்திற்கு பிராயச்சித்தமாக ஒரு பதிகம் பாட, அதன் மூலமாக பெரிய புராணம் என்கிற ஒரு மாபெரும் காவியம்
ஒரு திருத்தொண்டர் புராணம் அவருடைய வரலாறுகளை சொல்லக்கூடிய ஒரு ஒப்பற்ற இலக்கியம் தோன்றுகிறது என்று சொன்னால் சுந்தரமூர்த்தியாருடைய திருத்தொண்ட தொகை இப்படித்தான் தோன்றியது. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்வுகளை பார்ப்போம். சிவன் அருள் என்றும் சித்திக்கட்டும். வணக்கம்.